அந்த விநாயக பெருமானை வழிபட வழிபட அவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும், இது உறுதி ஐயா. முதல்ல நான் உன்னதமான ஒரு சொல்லு சொல்லிடணும். சிவன் நாமத்தையும் முருகன் நாமத்தையும் எடுத்துக்கங்க, தயவு செய்து சொல்கிறேன். தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய தன்னம்பிக்கை முழுவதும் வெற்றி பெற்று, ஐயா அரசியல் சமன்பாடில் இருக்கிறவங்க இதெல்லாம் ஒரு பெரிய மகத்தான வெற்றி தரப்போகுது உங்களுக்கு. லக்ஷ்மி கடாட்சம், தெய்வ நம்பிக்கை, குலதெய்வ அருள் கண்டிப்பாக அவர்களை வந்து சேரதான் போதும். மனதில் ஏற்பட்டிருந்த குழப்பமான நிலைமையெல்லாம் விட்டுட்டு விலகிடும் சுவாமி. ஒருவராக சுற்றிட்டோம், நாம் என்ன போகலாமா, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஈடுபட்டுட்டோம், செய்யாத குற்றத்துக்கு தண்டனையை அனுபவித்தோம், இவையெல்லாம் மாறப்போகுது சுவாமி. விக்னேஸ்வராய நமக விற்றுவேல், முருகனுக்கு அரகரோகர அரகர நம, பார்வதி பதையே அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனையே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், தமிழ் புத்தாண்டு பலாபலங்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்கள் ராசிக்கு இந்த குரோதி வருட பலாபலங்கள் எவ்வாறு அமையும் என்பதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, ஐயா இந்த நடைபெறக்கூடிய தமிழ் புத்தாண்டு தினம் என்று சொன்னால் அந்த 14/4/2024 நம்மளுக்கு நடக்க போகிறது எல்லாமே பெரிய முன்னேற்றம்தான். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல மெற்றி, நல்ல உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. நம்ம ஜென்மத்திலே கேது பகவான் அமர்ந்து, நம்ம தீவினைகள் அனைத்தும் விநாயக பெருமானால் தான். கன்னிராசிகாரங்க மொத்த பேருமே விநாயக பெருமான் சங்கடக சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமானை வழிபட வழிபட அவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும், இது உறுதி ஐயா. முதல்ல நாம் உன்னதமான ஒரு சொல்லு சொல்லிடணும். சிவன் நாமத்தையும் முருகன் நாமத்தையும் எடுத்துக்கங்க, தயவு செய்து சொல்கிறேன். ராம நாமத்தை கண்டிப்பாக கைப்பற்றுங்கள், அவங்களுடைய அந்த திருவடியை பிடிச்சிங்க தயவு செய்து. இந்த இந்த சோபக்கிரது வருடம் முடிந்து குரோதி வருடம் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது கன்னிராசி. ஐயா நமது ஒரு மாதம்தான் இருக்குது, பிப்ரவரி ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல், ஏப்ரல்லேருந்து முடிஞ்சு ஒரு மாதம் முடிஞ்சோன்னு மே மாதம் 1ஆம் தேதியே அவர் குருப்பெயர்ச்சி நடந்து போச்சான். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை இதுவரை இல்லாத நம்மளுக்கு, அது என்ன சொன்னாங்க, 8ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த பெரிய துன் சொல்லவே முடியாது. கன்னிராசிக்காரங்க வாழ்வில் நீங்கள் போய் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அது போகும், ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கூட போகும். கண்ணீர் மல்க கல்லீர் மல்க சொல்லுவாங்க அவங்க, ஆனால் ஒரு நபர் கூட வெளியே சொன்னதாக சரித்திரமே கிடையாது. இரும்பு இதயம் என்று சொன்னால் அது கன்னிராசியே பொருந்தும், எவ்வளோ அடித்தாலும் திறக்கவே முடியாது, அவங்கக்கிட்ட ஒரு சொல்லு கூட உங்களால் வாங்க முடியாது. அந்த இரும்பு இதயம் என்றால் அவங்க இதயமெல்லாம் இப்போ பூவாக மாறப்போகுது சுவாமி. அந்த எண்ணங்கள் தோற்றுவிக்க போது பாருங்கள், அந்த மாதிரி தோற்றுவி அவருடைய குரு பகவான் ரிஷபத்தில் அமர்ந்த அவருடைய பார்வை 5ஆம் பார்வையாக பார்க்குறார் சுவாமி. இதுவரை இல்லாதிருந்து வந்த துன்பங்கள் அனைத்தும் விலகிறதுக்கு இதுவே முதல் படி. இப்போவே ஆக்டிவேட், இப்போவே ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கும். ஆல்ரெடி ஒரு நேரம் அவங்க வந்து செயல்பாட்டுக்கு உறுதி ஆகிட்டுருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றம். ஆகா பரவாயில்லை, நல்லதே நடக்க போகுது, நம்மளுக்கு நல்லதான் செஞ்சிட்ருக்கு வராரு இறைவன். நம்மளுக்கு அருள் பாலிக்குது, இந்த ஜோசியக்காரர் சொன்னதெல்லாம் உண்மைதான், அந்த சாமியார் சொன்னது உண்மைதான் பழகுது. இனிமேல் வருகின்ற காதங்கள் எல்லாமே நம்மளுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போதுங்க, விடுங்க. அவருடைய பார்வை முழுவதும் நம்மளை மேலே விழும்போதே நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்து வச்சு முதல்ல போதும். நம்ம ராசி மேலே விழுந்தாவே நம்முடைய தோஷங்கள் முதல்ல நிவர்த்தி, அதுக்கப்புறம் தான் மற்ற கதை. ஒன்று அது வேறு பிரச்சனையே கிடையாது, இனிமேல் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இதுவரை தன்னம்பிக்கை இழந்துட்டு இருந்தீங்க பாருங்கள், அவருடைய பகவானுடைய பார்வை 3ஆம் இடத்தில் விழுந்து தன்னம்பிக்கை இழந்து வாடிக்கொண்டிருக்கும் வீட்டில் 4 அறையில் பூட்டி வாழ்ந்துட்டுருக்குங்க பாரு. மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியே சொல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டில் அவங்களுடைய தன்னம்பிக்கை முழுவதும் வெற்றி பெற்று, ஐயா அரசியல் சமன்பாடில் இருக்கிறவங்க இதெல்லாம் ஒரு பெரிய மகத்தான வெற்றி தரப்போகுது அவங்களுக்கு. கன்னிராசியாக இருக்க பெற்றால் பெரிய முன்னேற்றம், பெரிய அரசியல் தொடர்பு, வெற்றி வாய்ப்பு, வேலையில் பெரிய முன்னேற்றத்தை காணதான் போகிறாங்க. அவங்க திருப்பியும் இழந்ததை அனைத்தும் பெறதான் போகிறாங்க சுவாமி, இது உறுதி சுவாமி. நீங்கள் ரெக்கார்ட் கூட பண்ணி வச்சுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனதில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறி நல்ல இறை பற்று நம்மளுக்கு மேலோங்க போகுது. பகவானுடைய சனி பகவானுடைய பார்வை 12ஆம் இடத்துல நேரடியாக விழுது சாமி.
உறக்கம் என்பது மட்டும்தான் இல்லாமல் இருக்குது. அந்த உறக்கம் கூட நல்லா இருக்கு போது சாமி, ஏன்னா ஐந்தாம் இடத்துல வருது. குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல விழுது சாமி. தன்னலமற்ற சேவை, இதுவரைக்கும் பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானம் வலுக்காது இருந்த நாம் முன்னோர்கள் செய்து இருந்தாங்க பாருங்கள், 27 தலைமுறை செய்திருந்த புண்ணியங்கள் அனைத்தும் இப்போது வந்து சேரப்போகிறது. மூதாதையர் செய்த புண்ணியங்கள் தான் பூர்வ புண்ணியம் என்பது. அந்த பூர்வ புண்ணியம் வலுத்துட்டாவே போதும் சாமி, லக்ஷ்மி கடாட்சம் வலுக்குது சாமி. அதுக்கு முன்னே அந்தாம் இடத்துல சனி பகவான் வீட்டிருந்தார், எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. இப்போ தான் விட்டுட்டு விலகிட்டார். அந்த இடத்துல இப்போ காலியாக இருக்குது. இவருடைய குரு பகவானுடைய பார்வை, முழு பார்வை அங்கே விழுது. லக்ஷ்மி கடாட்சம், தெய்வ நம்பிக்கை, குலதெய்வ அருள் கண்டிப்பாக அவர்களை வந்து சேரதான் போதும். மனதில் ஏற்பட்டிருந்த குழப்பமான நிலைமையெல்லாம் விட்டுட்டு விலகிடும் சுவாமி. ஒருவராக சுற்றிட்டோம், நாம் என்ன போகலாமா, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஈடுபட்டுட்டோம், செய்யாத குற்றத்துக்கு தண்டனையை அனுபவித்தோம். இவையெல்லாம் மாறப்போகுது சாமி, அதுவே ப்ரொமோஷனாக வரும். செய்யாத குற்றத்துக்கு எவர் ஒருவர் தண்டனை அனுபவிக்கிறோமோ அவங்களுக்கு ப்ரொமோஷனாக கொடுப்பார் இறைவன். குரு பகவானுடைய பார்வையால் ப்ரொமோஷன் ஆகி பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார். இவரை போல வாழணும் சாமி, இவரை போல எதையும் கண்டு அஞ்சாமல் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். எதை கண்டும் அஞ்சாதவர் என்று சொல்கிறான் பார்த்தியா, அஞ்சா நெஞ்சம் உடையவர் என்று. இரும்பு இதயம் என்றால் அது கண்ணீர் ஆசையை போதும், அடித்தா கூட கிடையாது வெளியே வராது, அவங்களுடைய சொல்லு எதுவுமே வெளியே வராது. தன்னலமற்ற சேவை அவங்க கிட்ட இருக்குது சாமி, எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. பரவாயில்ல விடுங்க, அதான் விடுங்க, பார்த்துக்கலாம், எதையும் பார்த்து செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு போக்கில் தான் போவாங்க. எதிர்பார்ப்பின்றி இறைவன் அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்ருக்காருங்க, போங்க விடுங்க, கொடுக்க போகிறாரு, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றம், லக்ஷ்மி கடாட்சம் பொங்க போது. இந்த ஆண்டு முழுவதுமே, குரோதி வருடம் முழுவதுமே அவங்க ஒரு பம்பர் ப்ரைஸ், ஒரே வார்த்தை சொன்னப்போனால் பம்பர் ப்ரைஸ், வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார். கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் இருந்தால் வெளியூர் ஆர்டர் கண்டிப்பாக உண்டு சாமி. வெளியூரோ வெளிநாடோ அவங்களுக்கு அந்த பயணங்களை ஏற்படுத்தி தருவாங்க. நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வார். சுகங்கள், அதாவது இரவு நேர தூக்கத்தை குறைத்து கொள்ளுங்கள், அதெல்லாம் மட்டுமே நாம் அதை தூக்காமல் இருக்காதீங்க, நல்லா தூங்குங்கள் என்று சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா தூக்கம் வராது, இரவு நேரத்தில் தூக்கம் என்பதே வராது. அவை எல்லாம் மாறக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்குது ஐயா, விடுங்க, நல்லா உறங்க போகிறீங்க. எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் நம்மளுக்கு கிடையாது, எந்த ஒரு ப்ரிப்பேர்டும் கிடையாது, விடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பகவான் உங்களுக்கு அருள் பாலிக்க ரெடி ஆகிட்டார். இது வரைக்கும் தொந்தரவாக இருந்தவங்க அனைவருமே, ராகுவாகட்டும் கேதுவாகட்டும், உங்கள் பிடியிலிருந்து நீங்கள் மாட்டி தவிச்சதெல்லாம் போதும், அவங்கள்ந்து எல்லாத்தையும் விடுபட்டு ஒரு பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்று நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருக்க போகிறீங்க. முக்கியமாக குழந்தை பேர், திருமணம் ஆகி எனக்கு ரொம்ப நாளாக இருந்து குழந்தை பேர் இல்லை சாமி அப்படின்றீங்க பார்த்தீங்க. அந்த கன்னிராசிகார அனைவருக்கும் புத்திர பேர் பெறக்கூடிய சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய நாட்கள் எண்ணிங்க, நாட்களே எண்ணிங்க. வருகிற நாட்கள் அனைத்துலுமே எந்த நாளும் உங்களுக்கு சொல்ல முடியாது, கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த ஆண்டு நம்ம வீட்டில் குழந்தை மழலை செல்வம் கண்டிப்பாக கேட்க போதும், எதுவுமே சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்வுலாம் நம்ம வாழ்வில் நடக்க போகுது, நல்ல செல்வங்கள் சேரப்போகுது. உற்றார் உறவினர் இருந்திருந்த பிரச்சனை ஐயா காதல் திருமணம் நிறைவேறும். முக்கியமாக அதை தான் சொல்லணும், இதுவரையும் தடைபட்டிருந்த காதல் திருமணம் அனைத்தும், அதாவது கலப்பு திருமணம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் வீடியோவில் சொல்லி, இந்த ஆண்டு குரோதி ஆண்டு நிறைய கலப்பு திருமணம் என்பது நிறையவே நிறைய நடக்கும். ஜாதி விட்டு ஜாதி, மதம் விட்டு மதமெல்லாம் மாறும், அதான் கலப்பினம் என்பது. நிறைய மதம், அதாவது இதெல்லாம் சாதாரணமாக தாண்டி அவங்க போயினே இருப்பாங்க. இறைவனுடைய ஆர்டர், அதெல்லாம் இறைவனுடைய கட்டளைகள், இந்த கட்டளைகள் அப்படி தான் நடத்தும். காதல் திருமணம், மதம் விட்டு மதம், அதெல்லாம் நாட்டை விட்டே நாட்டை கல்யாணம் பண்ணுவாங்க நம்மளும். அந்த மாதிரி ஒரு அந்த பற்று கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப் போகிறது. கன்னிராசி இனிமேல் ஒளிரக்கூடிய காலம்தான் சுவாமி, பெட்டர் தன் பெஸ்ட் லைஃப் அப்படி தான் சொல்கிறோமில்ல. இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய நன்மையே தரும். நீங்கள் என்னென்னா நினைங்க சுவாமி, இளைய சகோதரனாகட்டும் இளைய சகோதரியாகட்டும் கருத்து வேறுபாடு, பெரியவங்களுடைய கருத்து வேறுபாடு, மனைவி என்று சொல்லக்கூடிய கூட நம்மளோட கருத்து வேறுபாடு, ஆணவம் கூட மாறிடுவாங்க. நம்மளை தேடி கண்டிப்பாக வரக்கூடிய காலமாக ஐயா நான் இன்னொன்று கூட சொல்கிறேன், தெய்வ சாயி நிறைய பேர் பிரிஞ்சு போயிருப்பாங்க பாருங்கள், அவங்க கூட சேரக்கூடிய காலம் இந்த காலத்தெல்லாம். நம்மளுக்கு மறுமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலத்தில் ஏற்படுத்தி இந்த குரோதி வருடம் பெரிய முன்னேற்றத்தை இந்த கன்னிராசிக்கு நம்ம கண்டிப்பாக வழிவகை செய்யும்.
ஏன்னா கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமை, சனி பகவான் நல்ல இடத்துல அமர்ந்திருக்கார், இது வரைக்கும் வேலை இழப்புகள் ஏற்பட்டிருந்தால் அந்த வேலை அமைப்பெல்லாம் மாறிடும், பிரச்சனையிலேருந்து வெளிவராங்க. பொதுத்துறை நிறுவனம் ஆகட்டும், கல்வி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், முக்கியமாக கல்வி பிரச்சனையிலிருந்து வரும், அதுதான் முக்கியம். ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் சுவாமி. நல்ல ஒரு என்ன சொல்லலாம், நல்ல ஒரு பாதையை நம்மளுக்கு வழிவகை செய்ய போகிறாரு. விவசாயம் விவசாயம் அந்த ஒர்க்கு வேற ஆகட்டும், நீர்நிலைகள் நல்ல ஒரு ரொம்ப இருக்க போகுது. ஐயா அவங்க கிணறுலாம் பார்த்தோன்னா வத்தாமல் இருக்கும், இனிமேல் பயப்படணும் அவசியமே இல்லை. வத்தாத கிணறுன்னு சொல்கிறேன் பார்த்தியா, அந்த வத்தாமல் இருக்க போது நம்ம கிணறுலாம் நல்ல முப்போகம் செழிக்கின்ற காலமாக வரப்போகிறது. இந்த குரோதி வருடம் பெரிய முன்னேற்றத்தை கன்னிராசிகார் முழுவதும் அனுபவித்து தான் வரப்போகிறாங்க. ஐயா அவர் சாமியார் சொன்னார், நல்லதே நடக்குது, மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் பெருமாள் என்று சொல்லக்கூடிய ஏழுமலையான சீனிவாசன் தன்னதிக்கு சென்று வர அவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.